என் இனமான சூரியகுல்ல சோழமுத்தரையர் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோல எந்த மன்னருடைய வரலாற்றை பற்றியுமே பார்க்க போவதில்லை இந்த காணொலி முழுக்க முழுக்க விழாப்பினருக்கான காணொலி நம்ம எல்லாருமே கல்வி அரசியல் பொருளாதாரம் என அனைத்து அடிப்படை தகுதிகளிலும் முன்னேற்றம் அடையணும் முதல்ல நீங்க எல்லாருமே நம்ம சேனல்ல பதிவிடுகின்ற வரலாற்று காணொலியை முழுமையாக பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க உங்க நண்பர்களிடம் உறவினர்களிடம் பேசும்போது நம் இன வரலாறு விழிப்புணர்வு சார்ந்து பேசுங்க இந்த காணொலி எதற்கானதுன்னா நம் உறவினர் வேல்மாரன் அப்படிங்கிற ஒரு உறவு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அந்த கமாண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா நம் முத்தரையர் பெண்களுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பஸ்ட் கமாண்ட்ல இருந்துச்சு நம்ம சேனல்ல முதல்ல எதுக்கு வரலாறு போடுறோம்னா ஒரு நபர் வரலாறு தயார் பண்ணி அதை ஒரு குழு ஆய்வு செஞ்சு அதுக்கு குரல் பதிவு பண்ணி எடிட் பண்ணி தான் நம்ம சே யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் இதெல்லாம் எதுக்கு நான் சின்ன பையன் வயசு பதினெட்டு ஆகுது பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரி செல்ல சரியான பொருளாதாரம் இல்லாததுனால கூலி விலைக்கு தான் இருக்கேன் அப்படி இருக்க சூழலில் நம் உறவுகள் வரலாற்றை தெரிஞ்சு வருங்காலத்திலாவது ஒரு பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக முன்னேறிட மாட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம வரலாற்றை பதிவு பண்ணிட்டு வரோம் இதை நீங்கள் எல்லாருமே முழுமையாக பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்தவரை யாருமே பார்க்கல அப்புறம் எப்படி குழந்தைகளுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படி நீங்களே சிந்திச்சு அதன் பிறகு வேல்மாறன் அப்படிங்கிற ஒரு உறவு கமாண்ட் என்ன இருந்துச்சுன்னா மதுவை பற்றி பேசுங்க நம் சமூகத்தில் தொண்ணூறு சதவீத நபர்கள் தான் அடிமை மது நம்மை சிந்திக்க விடாது சிந்தித்தால் மட்டுமே நாம் வளர முடியும் அரசியலில் வளர முடியும் நம்மவர்கள் அதிக பேர் போதையில் தான் உள்ளார்கள் இது மிகவும் வேதனை நம் முன்னோர்கள் மதுவுக்கு அடிமை இல்லை குடிகாரனை ஒதுக்கி வைத்தார்கள் குடிகாரன் என்று சொல்லி அவனை தீட்டுக்காரனை போல்தான் பார்த்தார்கள் இன்றோ நிலைமை தலைகீழாக உள்ளது அப்படின்னு கமாண்ட் பண்ணிருந்தாங்க அந்த கமாண்ட் பண்ண அன்பு உறவுக்கு நன்றி முதல்ல நம் சமூக உறவுகள் மதுவே குடிக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அளவிற்கு அதிகமாக குடிக்காதீங்க மதுவுக்கு அடிமையா ஆயிட்டோம்னா நம் வருங்கால தலைமுறையை பற்றி சிந்திக்க முடியாது இழந்தவற்றை பிச்சை எடுத்து பெற முடியாது போராடிதான் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓடாத மானும் போராடாத இனமும் மீண்டதாக சரித்திரமில்லை போராடுங்க நமக்கு தேவையானதை போராடினால் மட்டுமே பெற முடியும் ஓட்டு போட்ட சாதி ஓட்டு மட்டுமே போடணும் அப்படின்னு நீங்களே முதல்ல நினைக்காதீங்க பசங்களை படிக்க வைங்க போங்க நீங்க பசங்களை படிக்க வைக்க சொல்றீங்க நாங்களும் படிக்க வச்சா எந்த ஒரு வேலையும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்பவர்கள் தான் இந்த முத்தரையர் இனத்தில் பலர் ஆனால் முயற்சி செய்தவர்கள் சிலர் மட்டுமே முத்தரையர் ஓட்டு முத்தரையருக்கு தான் என்பதை உறுதிப்படுத்துங்க பல பிரதிநிதிகளை உருவாக்கிட்டீங்க ஓட்டு வாங்கும் போது அதை பண்றோம் இதை பண்றோம் நீங்க ஓட்டு போட்ட பிறகு நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்னு யாருமே சிந்திச்சு பாக்குறது இல்ல காரணம் தான் சார்ந்த சமூகத்தில் ஒரு சரியான பிரதிநிதியை நாம் உருவாக்கவில்லை இனிமேலாவது முத்தரையர் ஓட்டு முத்தரையருக்கே என்பதை உறுதிப்படுத்தி ஒரு சரியான பிரதிநிதியை உருவாக்குங்க நம் மக்களுக்கு என்ன செய்யலாம் ஏன் கல்வி பொருளாதாரம் அரசியல் எல்லாவற்றிலும் அனைத்து அடிப்படை தகுதிகளில் பின்தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சற்று சிந்திச்சாதான் இன விடுதலை நோக்கி பயணிக்க முடியும் எவன ஒருத்த பொழுதுபோக்குக்காக வரலாறு வரலாறு தெரிஞ்சுக்கோங்க வரலாறு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் நமக்கு என்ன தினமும் கூலி விலைக்கு போனோமா அன்றாட தேவைக்கு செலவு பண்ண பணம் கிடைச்சதா அப்படின்னு வாழ்க்கையும் ஓடுகிறது நாமும் ஓடுகிறோம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம் நம் வருங்காலத்தை பற்றி சிந்திச்சு கொஞ்சமாவது சேமிப்பு பண்ணுமா இல்ல ஒரு கூரை விற்றில் அதுவும் பழுதடைந்தா கீற்று கூட மாற்ற முடியாத நிலையில்தான் நம் முத்தரையர் சமூகம் இருக்கு டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாருனா ஒருத்தன் தாழ்த்தப்பட்டு இருக்கிறான் அடிமைப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு புரிய வச்சுட்டோம்னா அவனே அதுல இருந்து மீண்டிடுவான் அப்படின்னு சொல்றாரு நம்மளும் அப்படி சிந்திக்க வைக்கணும் உரிமைகளை மிக்க போராட வைக்கணும் அப்படின்னு சிந்திக்க போராடுனா சாதிவிரியன் சுயநலவாதி அப்படின்னு முத்திர குத்துறாங்க எப்போதான் நான் திருந்த போறோம் முதலில் மதுவை மறக்க முயற்சி செய்யுங்கள் இனிமேலாவது நம் குழந்தைகளை படிக்க வைங்க படித்த பிறகும் இந்த முத்திரையர் சமூகத்திற்கு எந்த ஒரு சரியான வேலையும் கிடைக்கலன்னா ரோட்ல இறங்கி போராடுங்க போராடவில்லை எனில் எதுவும் கிடைக்காது இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மே இருபத்தி மூணு பேரரசர் இரண்டாம் பெருமிட்டுக்கு முத்திரை சதவி விழா ஒன்று கொடி கட்டிக்கிட்டு காவல்துறை அம்பலத்துக்கிட்டு நான் மன்னர் பரம்பரை நான் மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்றதுனால எதுவும் பலன் இருக்கா பதினாறு பெரும்போர்களில் கலந்து கொண்டு பதினாறு பெரும்போர்களிலும் வெற்றி வாகை சூடியவர் பேரரசர் இரண்டாம் பெருமிடுக்கு முத்தரையர் அவருடைய பேரன்கள் அவருடைய வம்சாவளியினர் என்று சொல்லக்கூடிய நாம் எந்த நிலையில் இருக்கோம் உலக அதிசயத்தில் சேர்க்காவிட்டாலும் உலக சிறப்பு பெற்ற மிகப்பெரிய பெரிய தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் எம் முன்னோர் ராஜராஜ சோழன் ஆனால் ஒரு கீற்று வீடு கூட கட்ட முடியாத சூழலில் நான் மன்னர் வகைராவா என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் நம் சமூகத்தின் நிலை இருக்கிறது ஆகவே எதையும் எதிலும் சிந்தித்து செயல்படுங்கள் வரலாறு படிங்க வருங்கால தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுங்க மது பழக்கத்திற்கு அடிமையாகாதீங்க முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கே என்பதை உறுதிப்படுத்துங்க நல்லா படிங்க சரியான வேலையை தேர்வு செய்யுங்க முத்திரையர் என்ற இன ஒற்றுமையோடு செயல்படுங்கள் என்று கூறி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் என்றும் மாவீரர் சேர்வையார் ஐயா வெங்கடாச்சலம் அவர்களின் நல்லாசியோடு சமுதாய விடுதலை மீட்டெடுப்போம் தமிழ்நாடு முத்திரையர் வாழ்வாதார சங்கத்தின் மாநில இணையதள மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் இந்த காணொலியை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்